வேலைக்கான முதல் படி. குவி ஸ்கில்லிங் எவ்ரிவன் எவ்ரிவேர். ஓகே, ஷோக்குல போயிடலாம். வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ. வருண், நம்ம வாழும் காலத்திலேயே ஒரு ரொம்ப மோசமான ஒரு துயரத்தை வந்து நம்ம பார்த்தோம் இல்லையா, வயநாடு. கிட்டத்தட்ட 400 பேருக்கு மேலே இறந்துட்டாங்க. மீட்பு படையினர்லாம் வந்துட்டு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. வருவாரா மாட்டாரா, அவர் இதை வந்து தேசிய பேரிடரா அறிவிப்பாங்களா மாட்டாங்களா அப்படின்னு ஒரு பெரிய பட்டிமன்றமே ஓடினது. அட்லாஸ்ட் இன்னைக்கு வந்துட்டாரு. ஆமா, வந்திருக்காரு. 10 நாள் கழிச்சு இன்னைக்கு வந்திருக்காரு. ஆனா வந்ததே ஒரு நல்ல விஷயமா தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா வந்து இன்னைக்கு ஆய்வு பண்ணியிருக்காரு ஹெலிகாப்டர்ல. உண்மை, அவரை வந்து ஆரிஃப் முகமது கான் கவர்னர் அவர் வந்து ரிசீவ் பண்ணியிருக்காரு கண்ணூர்ல. அதுக்கப்புறம் அங்கிருந்து இவரு எம்பி, ஒரே ஒரு எம்பி கேரளாவில், சுரேஷ் கோபி, அவரு வந்துட்டு கூட சப்போர்ட்டிவாக இருந்திருக்காரு. ஹெலிகாப்டரில் வந்துட்டு அந்த நிலச்சரிவு ஏற்பட்ட எல்லா இடங்களையும் வந்துட்டு பிரதமர் மோடி வந்துட்டு பார்வையிட்டார். அதன் தொடர்ச்சி அந்த பெய்லி பாலம் எல்லா ஸ்பாட்டுக்குமே போயிட்டு ஆய்வு பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு மீட்டிங் ஒன்று நடந்திருக்கு. அதன் தொடர்ச்சியாக வந்து ஒரு கேரளா முதலமைச்சர் பினராயி விஜயன் அவர் வந்து ஒரு 2000 கோடி ரூபாய் அளவில் எங்களுக்கு வந்து இழப்பீடுகள் வேணும் அப்படின்னு கேட்டதாகவும் ஒரு தகவல் வந்திருக்கு. வருண், ஆமாம், வந்திருக்கு. ஆனால் தேசிய பேரிடர் பற்றி நிறைய சர்ச்சைகள் போயிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் வந்து என்ன ராகுல் காந்தி என்ன சொல்லியிருக்காருன்னா, பிரதமர் மோடிக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன், வந்ததே சந்தோஷம். ஆமாம், நேரில் வந்திருக்கீங்க, அதனால பார்த்துருக்கீங்க. இவ்வளோ பெரிய ஒரு துயரத்தை பார்த்துட்டு கண்டிப்பாக அதை நீங்கள் தேசிய பேரிடரா அறிவிப்பீங்கிற நம்பிக்கை இருக்குன்னு சொல்லி முன்னாடியே சொல்லியிருக்காரு. இந்த தேசிய பேரிடர் பத்தி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, நம்ம அதை நாளைக்கு டீடைலா கமெண்ட் ஷோல பத்தி பேசியிருக்கோம். தேசிய பேரிடர் பத்தி அப்படி தொடர்ந்து பேசுவோம். இன்னொரு விஷயம் என்னன்னா, பிரதமர் மோடி வயநாடுக்கு வந்துட்டாரு, ஆனா மணிப்பூர் மக்களை நேரடியா போய் பார்க்கல அப்படிங்கிற குற்றச்சாட்டு இன்னைய வரையும் இருக்கு. அடுத்த தேர்தலுக்குள்ளையாவது போய் பார்த்துருவாரா இல்ல, அது வந்து சந்தேகமா தான் இருக்கு. ஏன்னா வந்து இன்னும் அங்க வன்முறை ஓயவே இல்லை. நேற்று கூட 3 பேர் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க. அந்த குக்கி பழங்குடி கிராமம் ஒன்னு இருக்கு. அந்த கிராம எல்லா கிராமங்களுமே இப்ப எப்படி இருக்குன்னா, அந்த பழங்குடி இனத்தை சேர்ந்த தலைவர்கள் ஒரு 3 பேரை நியமிச்சு நீங்க இங்க பாத்துக்கணும், நம்மளை யாரும் அட்டாக் பண்ணிடாம எப்பவுமே வந்து ஷிஃப்ட் போட்டு எல்லாம் பாத்துக்கிறாங்க. அதுல வந்து 3 பேர் இந்த பாதுகாவலுக்கு இருந்தவங்களும் இன்னொரு இனக்குழு வந்து சுட்டு வந்து கொண்டிருக்காங்க. அதனால அந்த 3 பேரும் வந்து உயிரிழந்திருக்காங்க. இது தொடர்கதையா போயிட்டு இருக்கு. மணிப்பூருக்கும் ஏதாவது போய் பிரதமர் மோடி செய்யணும். நேத்து பழங்குடியினர் தினம்னு நினைக்கிறேன், நேத்து பிரதமர் வந்து மோடி இவ்வளவு பேர் இறந்திருக்காங்க பார்க்க வந்திருக்காரு, அங்க தொடர்ந்து வன்முறை காடா இருக்கு, கொஞ்சம் போனாதான் நல்லா இருக்கும். துணை குடியரசுத் தலைவர், மாநிலங்களவையோட தலைவர் ஜெகதீப் தன்கர், இவர் வந்து தொடர்ச்சியா ஏதாவது ஒரு சர்ச்சையில தான் இந்த கூட்டத்தொடர் முழுக்க மாட்டிட்டே இருந்தாரு. அதுவும் RSS பத்தி புகழ்ந்து பேசிட்டே இருந்தாரு. அதுக்கு வந்து எதிர்கட்சிகள் எல்லாம் கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஒரு சர்ச்சை திரும்பியும் மறுபடியுமா? ஆமா, அதுல என்ன நடந்திருக்குன்னா, நேத்து வந்து மல்லிகார்ஜுன கார்கேக்கும் திவாரி, பாஜக எம்பி திவாரிக்கும் ஒரு மோதல் வந்து நடந்தது. அது வார்த்தை மோதலா இருந்தது. அதுல வந்து ஜெகதீப் தன்கர் வந்து அவங்க பக்கம் ஸ்டாண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி எதிர்கட்சிகள் சொன்னாங்க. நீங்க பாஜகவுக்கு ஆதரவாவே பேசுறீங்க, நடுநிலையா இருக்கணும், அப்படி இருக்க மாட்டேங்கிறீங்களே, நடுவுல உட்காந்துருந்தாலும் நீங்க அந்த சைடு உள்ளவங்களுக்கே பேசுறீங்கன்னு சொல்லி பிரச்சனையை கிளப்புனாங்க. அது தொடர்பா பேசுறதுக்காக ஜெயா பச்சன் இருக்காங்களா, சமாஜ் மாநிலங்களவை எம்பி, அவங்க எந்திரிச்சாங்க. எந்திரிச்சோன்னா அவர் பேர் சொன்னாரு, ஜெயா அமிதாப் பச்சன் அப்படின்னாரு. ஏற்கனவே அவங்க வந்து இப்படி கூப்பிடாதீங்க, எனக்குன்னு ஒரு தனி அடையாளம் இருக்கு, ஜெயா பச்சன் கூப்பிட்டா போதும்னு சொல்லியிருந்தாங்க. திரும்ப இப்படி கூப்பிட்டோம்னா அவங்களுக்கு வந்து கோவம் வந்துருச்சு போல. அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் வந்து ஒரு நடிகையா இருந்தவங்க தான், அதனால வந்து எனக்கு சில பேரோட முக பாவனைகளை வச்சு அவங்களோட பேசுற விதத்தை வச்சு என்ன மனநிலையில இருக்காங்கன்னு புரிஞ்சுக்க முடியும். அதனால வந்து நீங்க வந்து என்னை வந்து கூப்பிட்ட விதம் வந்து எனக்கு பிடிக்கல, அந்த துணியுமே சரியில்லை, அதாவது ஆக்ட் பண்றதை நான் கண்டுபிடிச்சிருவேங்கிறாங்க. நீங்க வந்து ஒரு மாதிரி எங்கள்கிட்ட மட்டும் வேற மாதிரி நடந்துக்கிறீங்க எதிர்கட்சிகள்ட்டன்னு சொல்லி சொன்னாங்க. அவருக்கு வந்து பயங்கர கோபம் வந்துருச்சு ஜெகதீப் தன்காருக்கு. நீங்க யாரா வேணா இருந்துட்டு போங்க, ஆனா அவை மாண்பன் ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லி அவரும் கோபமா பேசினாரு. பேசினதுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா, இவங்க வந்து வெளிநடப்பு பண்ணிட்டாங்க எதிர்கட்சிகள்லாம் அவருக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சு. ஏன்னா எப்பவுமே அவர் ஒன் சைடரா இருக்காருன்ட்டு வெளிநடப்பு பண்ணதுக்கு அப்புறம் வெளியே வந்தும் ஜெயா பச்சன் வந்து பேட்டி கொடுத்திருந்தாங்க. அவரை வந்து எங்களை ஸ்கூல் குழந்தைங்க மாதிரி நடத்திட்டு இருக்காரு, இது சரியான முறையில அவர் அவைய நடத்தல அப்படின்லாம் குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. இப்ப எதிர்கட்சிகள் எல்லாம் என்ன முடிவு பண்ணிருக்காங்கன்னா, அவரை வந்து துணை ஜனாதிபதியா இருக்காருல்ல, அந்த பதவியில இருந்து நீக்கிறதுக்கான ஒரு தீர்மானத்தை மாநிலங்களவையில கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு இதுல வந்து இருக்காங்களாம். இப்படி ஒரு போர்க்கடியே தூக்கியிருக்காங்க. ஒருவேளை இதுக்காகலாம் சேர்ந்துதான் சீக்கிரமா ஒரு நாள் முன்னதாகவே வந்து அவையை முடிச்சிட்டாங்களோ என்னமோ தெரியல, முன்கூட்டியே அவை வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டு அறிவிச்சிருக்காங்க. மக்களவையும் முன்னாடியே முடிச்சிட்டாங்க, மாநிலங்களவையும் முடிச்சிட்டாங்க.
ஆனா அந்த வக்பு வாரிய சட்டம் அதுவும் ஒரு சர்ச்சை, அது ரொம்ப முக்கியமானது இல்லைங்களா. வக்பு வாரியத்துக்கு பல லட்சம் கோடிகள் வந்துட்டு சொத்துக்கள் இருக்கு, அதுல இஸ்லாமியர்கள் அல்லாதவர்களும் உறுப்பினர் ஆகலாம், அப்புறம் வந்து பெண்கள் உறுப்பினர் ஆகலாம், இன்னொரு பக்கம் அவங்கள மாவட்ட ஆட்சியரே வந்து சொத்துக்கள் சம்பந்தமான முடிவுலாம் எடுக்கலாம். இது எல்லாமே வந்து இந்த திருத்தங்கள் கொண்டு வர ட்ரை பண்ணாங்க. உடனே தான் எல்லாருமே எதிர்ப்பு, கடுமையான எதிர்ப்பு பண்ணாங்க எதிர்கட்சிகள்லாம். இது மத சிறுபான்மையினருடைய உரிமைகள்ல கை வைக்கிற மாதிரி அப்படின்னு கொந்தளிச்சாங்க. நல்ல எதிர்ப்பு வந்தவொன்னா அப்படியே டக்குன்னு கொஞ்சம் பின் வாங்கிட்டாங்க பாஜக அரசாங்கம். இப்ப என்னன்னா அந்த மசோதாவை நாடாளுமன்ற நிலைக்குழுவுக்கு வந்துட்டு பரிந்துரை செஞ்சிருக்காங்க. அதாவது ஒரு மேல்முறையீடு மாதிரியான ஒரு அம்சம் அது. 31 பேர் கொண்ட குழு அது, 21 பேர் மக்களவை உறுப்பினர்கள், 10 பேர் மாநிலங்களவை உறுப்பினர். ஜெகதாம்பிகா பால் பாஜகவுடைய எம்பி, அவங்களுடைய தலைமையில தான் இந்த குழுவை அமைச்சிருக்காங்க. இந்த குழுவில் பார்த்தோம்னா திமுகவில் எம்பி ஆர் ராசா, அப்புறம் காங்கிரஸ் ஓவைசி பலருமே இந்த குழுவில் அடங்கியிருக்காங்க. ஆமாம், இதெல்லாம் வந்து நமக்கு புதுசாக தான் இருக்குது. ஏன்னா பொதுவாக எவ்வளோ கத்துனாலும் அந்த மசோதாவை மக்களவையில் நிறைவேற்றி மாநிலங்களவையில் நிறைவேற்றி முடிச்சிருவாங்க. இப்போ வந்து நாடாளுமன்றம் முடியாது, இப்போ தான் வெயிட் இல்லையே, வெயிட் இல்லை. இன்னொன்று என்னென்னா இந்த மக்களவையில் இந்த மசோதாவை நிறைவேற்றியிருந்தாலும், ஏன்னா நிதிஷ் சந்திரபாபு நாயுடு ஆதரவு கொடுப்பாங்க, ஆனா மாநிலங்களவையில இவங்களுக்கு போன மாதிரி இல்ல. ஏன்னா பிஜு ஜனதா தளம் இப்ப எதிரா நிக்கிறாங்க, ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் இந்த மசோதாவை எதிர்க்கணும்னு வெளிப்படையாவே சொல்லிட்டாங்க. சோ இது மாநிலங்களவையில பாஸ் ஆகுதாது அப்படிங்கறது. இங்க வந்து இப்பதான் மாநிலங்களவை உறுப்பினர் ஞாபகத்துக்கு வருது, இங்க நம்ம எடப்பாடி அவருமே எதிர்த்திருக்காரு, ரத்து செய்யுங்கன்னு சொல்லி இருக்காரு. அதிமுக இருந்தும் எதிர்ப்பு வந்திருக்கு. கர்நாடகால ஹிஜாப் பிரச்சனை ஆரம்பிச்சது, இப்ப அப்படியே பக்கத்து மாநிலமான மகாராஷ்டிராவுக்கும் கொஞ்சம் பரவி இருக்கு போல. அங்க வந்து மும்பையில ஒரு தனியார் பள்ளியில ஹிஜாப் அணிஞ்சிட்டு வரக்கூடாதுன்னு சொல்லி ஒரு சர்க்குலர் அனுப்பிச்சிருக்காங்க. இது வந்து ஒரு பெரிய சர்ச்சையா மாறணும்னா அதை வந்து கேஸாவும் போட்டிருக்காங்க உச்ச நீதிமன்றத்துல. இப்ப உச்ச நீதிமன்றம் இந்த பள்ளியோட அந்த உத்தரவுக்கு இடைக்கால தடை விதிச்சிருக்காங்க. கேட்ட கேள்வியெல்லாம் முக்கியமா இருந்துச்சு. ஆமா, விதிச்சது மட்டும் இல்லாம கேள்வி கேட்டிருக்காங்க, நீங்க வந்து இப்ப ஹிஜாப ஒரு மத அடையாளமா பார்த்து அதை போடக்கூடாதுன்னு சொல்றீங்க, அப்ப பேர்களே மத அடையாளத்தோட தான் இருக்கும், அப்ப பேர் கூப்பிடாம எண் வச்சு கூப்பிடுவீங்களா மாணவர்களை அப்படின்னு கேட்டிருக்காங்க. சொல்லிருக்காங்கல்ல பொட்டு திலகம் அதெல்லாம் வந்து வச்சுட்டு வரலாமா, அதெல்லாம் மட்டும் அனுமதிப்பீங்களா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் கேட்டு இப்ப இடைக்கால தடை விதிச்சிருக்காங்க. இங்க எப்படி இன்னொரு பக்கம் ஹரியானா கொஞ்சம் அப்படியே மேல போனீங்கன்னா ஹரியானாவில ஒரு புது உத்தரவே போட்டிருக்காங்க. ஸ்கூலுக்கு போறீங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைச்சேன், குட் மார்னிங் குட் ஆஃப்டர்நூன் நம்ம ஸ்கூல்ல எல்லாம் சொல்லுவோம், இனிமேல் அப்பெல்லாம் சொல்லக்கூடாது, ஜெய்ஹிந்த் ஜெய்ஹிந்த் சார் அப்படின்னு சொல்லணும். பள்ளிகள்ல எல்லா பள்ளிகளுக்கும் இந்த உத்தரவு போட்டிருக்காங்க ஹரியானாவில. குட் ஈவினிங் என்ன சொல்லுவாங்க, குட் ஈவினிங்க்கு ஜெய்ஹிந்த் சொல்லுங்க. ஓகே, நம்ம வேணா தமிழ் படுத்து ஏதாவது சொல்லுவோம் விடுங்க. வருண் ஒலிம்பிக் பதக்க பட்டியல்ல மற்றும் ஒரு பதக்கம் நமக்கு சேர்ந்திருக்கு, வெண்கல பதக்கம் நம்ம இந்தியாவுக்கு. 57 கிலோ பிரிவு மல்யுத்தத்துல பார்த்தோம்னா இந்தியாவை சேர்ந்த அமன் ஷராவத் சூப்பரா விளையாடி வெண்கல பதக்கம் வென்று இருக்கிறார். அதாவது அதுல முக்கியமான விஷயம் என்னன்னா 21 அவர் வந்து இந்த பதக்கத்தை வாங்கியிருக்காரு. குறைஞ்ச வயசுல நம்ம நாட்டுக்காக பதக்கம் வாங்கின வீரர் அப்படின்னு பெருமிதம் பெருமை. இன்னொரு முக்கியமான விஷயம், கிட்டத்தட்ட ஒரு 10 மணி நேரத்துல 4.5 கிலோ வந்துட்டு வெயிட்ட குறைச்சிருக்காரு, குறைச்சி அந்த 57 கிலோக்குள்ளார அந்த போட்டியை வந்துட்டு அட்டன் பண்ணியிருக்காரு. ஓகே, இந்த வெயிட் பிரச்சனை வந்து இங்க குறைச்சிருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த இது மல்யுத்தம் பத்தி பேசணும்ல, அதுல 66 கிலோ இடைப்பிரிவுல அல்ஜீரியா நாட்டை சேர்ந்த இமானே கெலிஃப் அவங்க வந்து தங்கப்பதக்கம் வென்றிருக்காங்க. அவங்க மேல வந்து சில வீராங்கனைகள் குற்றச்சாட்டுலாம் வச்சிருந்தாங்க, அவங்களுக்கு வந்து ஆண் தன்மை அதிகமா இருக்கு, அவங்களோட போட்டியிட மாட்டோம் அப்படிலாம் சொன்னாங்க. பட் எல்லாருக்குமான ஒரு பதிலடியா நான் இந்த பதக்கத்தை வந்து வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து பெருமை அடைஞ்சிருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த பதக்கம் நிறைய பேர் கிடைச்சிட்டு இருக்கு, எல்லாருக்குமே நம்ம வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம். இன்னொருத்தவங்களுக்கு பதக்கம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. வினேஷ் போகத் அவங்க வந்து அப்பீல் பண்ணியிருந்தாங்க அந்த கோர்ட்ல, விளையாட்டு நடுவர் நீதிமன்றத்துல வந்து எனக்கு வந்து வெள்ளியாவது கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வச்சிருந்தாங்க. அது நியாயமானதுதானே வரும், கண்டிப்பா நியாயமான விஷயம். ஏன்னா எனக்கு ஒரு டவுட் அதுல வந்தது என்னன்னா, நீங்க வெள்ளி பதக்கம் அதாவது ஃபைனல் போறதுக்கு முன்னாடி வர எல்லா மேட்சும் ஆடி அதே டெஸ்ட் எல்லாம் எடுத்து மேட்ச் ஆடி இருக்கீங்க, எல்லாத்துலயும் கரெக்டான அந்த வெயிட்ல இருந்திருக்கீங்க, அப்ப அங்கெல்லாம் பாஸ் மார்க் வாங்கிட்டீங்க. ஃபைனல் போறப்ப வந்து உங்களுக்கு வெயிட் ஏறிடுச்சு அப்படின்னா நீங்க ஃபைனல்ல ஜெயிக்க முடியாது, ஃபைனலுக்கு மட்டும்தானே தகுதி நீக்கம் செஞ்சிருக்கணும். அப்ப வெள்ளி பதக்கம் கொடுத்துருக்கோம்ல, ஆமா 12th ஃபெயில் ஆனா நீங்க வந்து 6th 7th 8th 9th 10th பாஸ் ஆனதெல்லாம் பொய்யுன்னு சொல்ல முடியுமா? பயங்கரமா வாதங்களை வைக்கிறீங்க உங்களே வக்கீல் அனுப்பிச்சிருக்காங்க, நமக்கு ஸ்போர்ட்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் விட மாட்டேங்கிறாங்க. ஆமா, அதுல வந்து என்னன்னா அனுப்பிச்சிருக்காங்க உங்களை மாதிரியே ஒரு திறமையான வழக்கறிஞர் அனுப்பிச்சிருக்காங்க. வழக்கறிஞர் ஹரிஷ் சால்வே வந்து அங்க போய் வாதாடி இருக்காரு இந்திய ஒலிம்பிக் சங்கம் சார்பா. அவங்க வந்து நம்பிக்கையா இருக்காங்க கண்டிப்பா வந்து நடுவர் நீதிமன்றத்துல நமக்கு நல்ல தீர்ப்பு கிடைக்கும் அப்படின்ட்டு. ஏன்னா வந்து
இன்னைக்கு இரவு 9:30 வந்து அவங்க தீர்ப்பை சொல்ல போறதா அறிவிச்சிருக்காங்க. ஸோ வெள்ளி அவங்க வந்து ஏற்கனவே நீரஜ் சோப்ரா வெள்ளி வாங்கியிருக்காரு, இவங்களுக்கும் கண்டிப்பா கிடைக்கணும் அப்படிங்கறதுதான் எல்லாரோட ஆசையுமே. தங்க மகளுக்கு வெள்ளி கிடைக்க போகுது. ஆமா, இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு கோட் நினைவுக்கு வந்துச்சு, படிச்சேன். கடினமான நேரங்களே வலிமையான மனிதர்களை உருவாக்குது, சோ நீங்க தைரியமா இருங்கன்னு ஆறுதல் கொடுத்திருக்காரு. ஓகே, கோட் யுவன் சங்கர் ராஜா. ஓ, அவர் வந்து வினேஷ் போகட்டுக்கு சொல்லிருக்காரு, அவங்களை சப்போர்ட் பண்ணி பேசிருக்காரு. ஓகே, அதே மாதிரி சச்சினும் வந்து இன்னைக்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காரு. வெயிட் பண்ணி பாப்போம், பாப்போம். சீக்கிரம் அவருக்கு பட்டாபிஷேகம் செஞ்சிருங்கப்பா, இல்லைன்னா வந்து எப்படியாவது அந்த கனியை பழுக்க வச்சிருங்கப்பா அப்படின்னு ஒரு அசைன்மெண்டோடவே கிளம்பி இருப்பாங்க போல. கல்லு வச்சாவது பழுக்க வச்சிருக்கேங்கிற, கல்லு வச்சாவது பழுக்க வச்சிருக்கேன்னு டங்கு ஸ்லிப் ஆயிடுச்சாமா அப்படி ஒருத்தர் பேசினாரு. இப்ப நம்ம வந்து இந்த ஒரு அரசு விழாவில திட்டங்கள் எல்லாம் தொடங்கி வச்சிருக்கோம். துணை முதலமைச்சர் உதயநிதி, ஓ சாரி அப்படி இல்ல, அமைச்சர் உதயநிதி, ஏன்னா ஆகஸ்ட் 19 பிறகுதானே சொல்லணும் அப்படின்லாம் ஸ்லிப் ஆகி பேசின மாதிரி பேசியிருக்காரு அமைச்சர் ராஜகண்ணப்பன். இவர் வந்து தெரிஞ்சு பேசுறாரா, இல்ல யாரும் சொல்லி இந்த மாதிரி பேசுங்கன்னு சொல்லி பண்றாங்களா, இல்ல ட்ரெண்ட் ஆகணுங்கிறக்காக பேசியிருக்காராங்கிறது தெரியல. ஆனா அந்த துணை முதல்வர் பதவி உதயநிதி கொடுக்கறத வச்சு ஒரு ஆழம் பார்த்துட்டு தான் இருக்காங்க திமுக. ஆனா அப்பா துணை வச்சா, அப்பா துணை இருந்தா துணை முதல்வர் ஆகலாம், அது வந்து அவருமே அதான் சொல்றாரு, முதல்வர் அதெல்லாம் முடிவெடுப்பாருன்றாரு உதயநிதி. இல்ல, அடிக்கடி குறிஞ்சி இல்லத்துலன்னா இந்த தகவல்கள்லாம் கசிஞ்சுக்கிட்டே இருக்கு, டக்குன்னு ஒரு டாக் வரும் அப்படியே இதாகும், ஆடி அமாவாசைக்கு பிறகு வர முதல் பௌர்ணமி அப்படி இப்படின்லாம் சொல்லுவாங்க. என்ன நடக்குதுன்ட்டு முதல்வர் அமெரிக்கா போறதுக்குள்ள ஏதாவது ஒரு விஷயம் நடக்குதாங்கிறது நம்ம வெயிட் பண்ணி தான் பாக்கணும். இன்னொரு பக்கம் வந்து விளையாட்டுத்துறை அமைச்சரா உதயநிதி வந்ததுக்கு அப்புறம் விளையாட்டுத்துறைக்கு நிறைய முக்கியத்துவம் எல்லாம் கொடுத்தாங்க. அதுல வந்து இந்த Formula 4 கார் ரேஸ் நடத்துவோம் அப்படின்னு சொல்லி அதுக்கு தேதி எல்லாம் குறிச்சு இப்ப டிக்கெட் எல்லாம் விற்பனை எல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால பஞ்சம் பசி தீர்ந்ததா சொல்லுங்க பாப்போம். சரி, எத்தனை முதலீடு அதனால வந்திருக்கு சொல்லுங்க, தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன நன்மை கிடைச்சிருக்கு சொல்லுங்க. அரசாங்கத்துக்கு எதுக்குங்க மகிழ்ந்து பந்தயம் அப்படின்னு கேக்குறாரு. அது என்ன 1000 ரூபா அரசாங்கம், அதாவது நீங்க எதை எடுத்தாலும் இப்ப தமிழ் புதல்வன் திட்டத்துக்கு வந்துட்டு 1000 ரூபா கொடுக்கறது, அதுக்கு முன்னாடி ஊக்க உரிமை தொகை மகளிருக்கு, இதெல்லாம் வச்சு அவர் வந்து சொல்றாரு இதெல்லாம் வேணான்றாரா, இல்ல 1000 ரூபாதான் கொடுக்குறீங்கன்னு சொல்ல வராதான் தெரியல, ஆனா 1000 ரூபா அரசாங்கம்ன்றாரு. சரி, இன்னொரு பக்கம் பசி பட்டினி தீந்துச்சா கேக்குறாருல்ல, ஆமா அதெல்லாம் தீர போறது இல்ல. இது வந்து விளையாட்டுத்துறையை நாங்க அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிட்டோம்னு உதயநிதிக்கு ஒரு விளம்பரமா பண்றாங்கன்னு அதிமுகலன்னு சொல்றாங்க. ஆனா அதனால எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு எடப்பாடியும் சொல்லிட்டு தான் இருக்காரு. அது மட்டும் இல்லாம அதிமுகல என்ன பண்ணிருக்காங்கன்னா, இப்ப உயர்நீதிமன்றத்துல ஒரு வழக்கு போட்டிருக்காங்க, இந்த போட்டி நடக்கிறதுனால மக்களுக்கு நிறைய இடையூறு வரப்போகுது, இவங்க வந்து அந்த ரோட்ல எல்லாம் நடத்திட்டு இருக்காங்க, அதனால உடனடியா அது அவசர வழக்கா பட்டியலிட்டு விசாரிச்சு தடை போடணும் அப்படின்னு சொல்லி அதிமுகல இருந்து கேட்டிருக்காங்க. ஆனா இது ஒரு பெருமிதமாகவும் இருக்கும் இந்த பந்தயம் நடத்துறது, இன்னொரு பக்கம் முதலீடுகள் வரலாம், அதாவது மோட்டார் சார்ந்து அப்படின்னு வந்து சொல்றாங்கல்ல அப்படின்னு திமுகல சொல்றாங்க. என்ன நடக்குதுங்கிறது எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியும். சரி, இன்னொரு விஷயம் என்னன்னா, நடிகர் ரஞ்சித் இவர் வந்து நடிகர் ரஞ்சித் இயக்குனர் நினைச்சேன், அவர் இல்ல நடிகர் ரஞ்சித், பழைய காலத்து படத்துல எல்லாம் நடிச்சிட்டு இருப்பாரு, அப்புறம் இடையில கொஞ்சம் காணாம போயிருந்தாரு, அப்புறம் பாமக எல்லாம் இருந்தாரு, இப்ப அங்கேயுமே இருக்க மாதிரி தெரியல. ஆனா இப்ப திடீர்னு வந்து ஒரு விஷயத்தால வெளிச்சத்துக்கு வந்திருக்காரு. என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, அவர் வந்து என்ன சொல்றாரு, இந்த ஆணவ படுகொலை பத்தி கேக்குறாங்க. அதுக்கு வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, இப்ப நம்ம வீட்டுல வந்து நம்ம அப்பாவோ அம்மாவோ ஏதோ பைக் காணாம போச்சுன்னா எவன்டா பைக்கை திருட வர்றது அப்படின்னு, காணாம போனா யாரா செருப்படுத்தீங்க அப்படின்னு அடிக்க போறாங்க, அடிக்க போறாங்க அப்படி நம்ம பிள்ளைங்களே ஒருத்தவங்க திருடிட்டு போயிட்டா அப்படிங்கிற ரேஞ்சுக்கு பேசியிருக்காரு. அதுக்காக கொண்டாடலாமா அவருன்னு, அதான் அதுதான் எந்த இதெல்லாம் எங்க இருந்து பேசுறாரு எப்படி பேசுறாருன்னு தெரியல. அவர் என்ன சொல்றாருன்னா, ஆணவ படுகொலைங்கிறது ஒரு வன்முறை இல்ல, அது ஒரு அக்கறைங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காரு. இதெல்லாம் வந்து தமிழ்நாடு காவல்துறை நோட் பண்றாங்களான்னு தெரியல, ஏதாவது ஒண்ணு இது பண்ணிட்டா கேக்குறாங்க. இவரு பேசுனது சரியா தப்பா அப்படின்னு அவருக்கு தான் முதல்ல கேள்வியை கேட்கணும், நீங்க கேட்ட மாதிரி தமிழ்நாடு காவல்துறை ஏதாவது ஒண்ணு அப்படியே பேசிட்டு போறது இல்லையா. ஆணவ படுகொலைகளால எத்தனையோ குடும்பங்கள் வந்துட்டு அவங்களுடைய எதிர்காலமே ஒண்ணும் இல்லாம போயிடுச்சு. வருண், போலீஸ்காரங்க வீட்லயே வந்து போலீஸ் ரைடு பண்றாங்க, சிபிஐன்னு கேள்விப்பட்டனே, அடிக்கடி வரனால போலீஸ்னு சொல்லிட்டேன். ஆனா சிபிஐ எதிர்கட்சிகள் வீட்டுக்கு தான் போவாங்க, இவர் வீட்டுக்கு ஏன் போனாங்க? ஆனா இவர் ஒரு முன்னாள் ஐஜி, அதான் முக்கியமானவர், அதனால இவர் வீட்டுக்கு வந்திருக்காங்க போல. பொன் மாணிக்கவேல் கடந்த ஆண்டு பார்த்தோம்னா சிலை கடத்தல் பிரிவு தடுப்பு பிரிவுல வந்துட்டு முன்னாள் டிஎஸ்பியான காதர் பாஷா அவரை வந்துட்டு இவரு பொய் வழக்கு போட்டு கைது செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இதை தான் சிபிஐ விசாரிச்சிட்டு இருக்காங்க. இதை ஒட்டிதான் இப்ப வந்து இவருடைய வீடு பாலவாக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு வீட்டுக்கு வந்துட்டு
சோதனை பண்ணியிருக்காங்க. ஓஹோ, சரி, என்ன சோதனை பண்ணி என்ன எடுக்கிறாங்கிறது தெரியல, என்ன பண்ண போறாங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆனால் இங்கே தமிழ்நாடு டிஜிபி சங்கர் ஜிவால் இருக்காருல, அவர் ஒரு புது டெக்னிக்கை கையாண்டிருக்காரு. எப்போ இங்கே ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா முதல்வர் என்ன பண்ணுவார்னா மத்திய அரசு கடிதம் எழுதுவாரு, மத்திய அமைச்சர்களுக்கு கடிதம் எழுதுவாரு. இப்போ அதே டெக்னிக்கை நானும் ஃபாலோ பண்றேன்னு சொல்லிட்டு போலீஸ் வரையும் அந்த கடிதம் எழுதுறது பரவிருக்கு போல. சங்கர் ஜிவால் வந்து கடிதம் எழுதியிருக்காரு யாருக்குன்னா, ஆந்திரா காவல்துறைக்கும் அஸ்ஸாம் காவல்துறைக்கும் கடிதம் எழுதியிருக்காரு. என்ன விஷயம் அப்படின்னா, அந்த கஞ்சா புழக்கம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் அதிகரிச்சுட்டே போகுது, மக்கள் வந்து அதனால நிறைய ஒரு கஷ்டத்துக்கு ஆளாகிறாங்க, எல்லா இடத்துலையும் வன்முறைகள் அதிகரிக்குது. இதை வச்சு என்ன கடிதம் எழுதியிருக்காருனா, ஆந்திரால இருந்தும் அஸ்ஸாம்ல இருந்தும் தான் எங்களுக்கு சப்ளை பண்றாங்க, ஏன்னா இங்கே வந்து கஞ்சா செடிகளே இல்லை, நாங்கள் அழிச்சிட்டோம், அங்கிருந்து தான் சப்ளை ஆகுது, இங்கே இருக்கவங்களை கைது பண்ணி விசாரிக்கும் போது எங்களுக்கு சில லிஸ்ட் கிடைச்சிருக்குன்னு சொல்லி அங்கே உள்ள டீலர்ஸ் பேர்லாம் அனுப்பிச்சிருக்காராம், அவங்க எல்லாம் வந்து கட்டுக்குள்ள வச்சுக்கோங்க, கைது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இப்ப கடிதம் எழுதியிருக்காரு. இது உண்மையிலேயே வந்து இதை பாசிட்டிவா எடுத்துக்கிறதா, இல்ல வந்து தமிழ்நாட்டுல இல்ல அப்படின்னு நிரூபிக்கிறதுக்காக நாங்கெல்லாம் பண்ணல இன்னொரு ஸ்டேட் தான் பண்ணாங்கன்னு சொல்றதுக்கா, எனிவே இவர் சொன்ன லிஸ்ட்ல இருக்கவங்க மேல நடவடிக்கை எடுத்து, தமிழ்நாடு மட்டும் கிடையாது எங்கேயுமே இந்த மாதிரி போதைப் பொருட்கள் இருக்கக்கூடாது வரும். ஆமா, எந்த ஸ்டேட்லயுமே. வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் வந்து இப்ப மாலத்தீவுக்கு போயிருக்காரு. ஏற்கனவே இப்ப வங்கதேசம் வந்து ஹசீனா, ஷேக் ஹசீனா இல்லாதனால அந்த நாடு வந்து சீனா பக்கம் சாய்வாங்கிற மாதிரி தான் தெரியுது. ஏற்கனவே இங்கே பாகிஸ்தான் சீனாவோட ஆதரவோட இருக்காங்க, இலங்கையிலையும் சீனா ஆதிக்கம் இருக்கு. மாலத்தீவுலையும் புதுசாக வந்த அதிபர் முகமது முயிசு அவர் வந்து சீனா ஆதரவு கொள்கையை தான் வச்சிருக்காரு. ஸோ இந்த நேரத்தில் வந்து அங்கே போயிருக்காரு. அங்கே போய் நான் வந்து 3 நாள் பயணமாக போயிருக்காரு, நம்ம இரண்டு நாட்டு உறவுகளையும் வலுப்படுத்திட்டு தான் திரும்ப வருவேங்கிற ஒரு இதோட போயிருக்காரு. அங்கே என்ன பண்ணிட்டு வராருங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னொரு பக்கம் வந்து அந்த இஸ்ரேல் காசா போர், அது வந்து நாளுக்கு நாள் ஒரு கொடூரமாக தான் போயிட்டு இருக்கு. மறுபடியும் உயிர் பள்ளிகள் நிறைய ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தேன். ஆமாம், நேற்று வந்து ஒரு பள்ளி கட்டடத்தை மேலே தாக்குதல் நடத்தியிருக்காங்க இஸ்ரேல். அதில் அந்த பாலஸ்தீன மக்கள் கிட்டத்தட்ட 100 பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க, நிறைய குழந்தைகளும் இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஆனா இஸ்ரேல் வந்து என்ன சொல்றாங்கன்னா, அது வந்து தீவிரவாதிகளோட கூடாரத்தை தான் நாங்க அழிச்சிருக்கோம் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. இது அதாவது உலகம் முழுக்கவே வந்து போருக்குனே சில பல விதிகள்லாம் இருக்கு. அந்த காலத்துல இருந்து பள்ளிக்கூடங்கள் மேல, மத வழிபாடுகள் மேல, மருத்துவமனைகள் மேல, மரங்கள்லாம் இருக்கு இல்லைங்களா, மரங்கள் இருக்கிற ஏரியாக்களை கூட பண்ணக்கூடாது அப்படின்லாம் இருக்கு. ஆனா இவங்க ஏதாவது ஒரு அட்டாக்க பண்ணிட்டு உடனடியா வந்து மாத்திடுறது இல்லைங்களா, அங்க தீவிரவாதிகள் இருந்தான் எதுனால இது ஒரு பேரை போட்டுறது. எங்கேயுமே இப்படியான போர் வந்து இருக்கக்கூடாதுங்கிறதுதான் எதிர்பார்ப்பு. எல்லா பக்கமும் துயர செய்திகள் இருக்கிற மாதிரி பிரேசில்ல இருந்து ஒரு துயரமான செய்தி வரும்னு, அங்க ஒரு விமானத்துல வந்துட்டு ஒரு 61 பேர் வந்துட்டு கிளம்பி போறாங்க, அந்த விமானம் வந்துட்டு விபத்துக்கு உள்ளாகுது, 61 பேருமே இறந்திருக்காங்க. ஒரு பெரிய சோகமான ஒரு செய்தி தான். மிகச்சிறந்த ஆறுதல் என்பது நமக்கு நாமே கூறிக்கொள்ளும் ஆறுதலே. விட்றா விட்றா சுனாப்பானா, எல்லா விஷயத்திலும் ரொம்ப கரெக்டா இருந்தா, எதுவும் மனநிலை சரியில்லையோ என்று நினைக்கும் உலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கரெக்ட். அதோ அங்க மழை காலத்துல பக்கெட் வைக்க இடம் விடணும் அப்படின்னு மோடி சொல்றாரு. ஏன்னா அப்படிதான் நாடாளுமன்றத்துல பக்கெட்டை வச்சு நீரை பிடிச்சிட்டு இருக்காங்க. வெயிட்ட குறைக்க போறேன்னு சொல்லிட்டு திங்குற பொருள் ஒண்ணு விடாம எல்லாத்தையும் தின்னுட்டே இருப்பாரு. அவரை தெரியுமா, ஆனா அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அரசியல் இதெல்லாம் சாதாரணமாப்பா. விருது பகுதிக்கு வந்தாச்சு. ஆமா, இன்னைக்கு வந்து அந்த இன்னைக்கு மட்டும் இல்ல, ஒரு வாரம் 10 நாளாவே துணை முதல்வர் தான் அமைச்சர்களும் பேசுறாங்க, திமுக காரங்களும் பேசுறாங்க. எப்பதான் அறிவிப்பாங்கிற மாதிரி ஒரு இதுக்கு நம்மளே கொண்டு வந்து விட்டுருவாங்க போல, அப்படிதான் திமுகவுல போயிட்டு இருக்கு. ஆனா அவர் வந்து அப்பா துணை இருந்தாதான் வந்து முதல்வர் ஆவேன், அதாவது துணை முதல்வர் ஆவேன் அப்படிங்கிற ஒரு, அவங்க அப்பாவுக்கே அப்பா தான் துணையா இருந்தார். ஆமா, ஏன்னா 2009 வந்து பாதி ஆட்சி காலத்துல அவர் வந்து துணை முதல்வரா அறிவிச்சாங்க ஸ்டாலினை. இப்ப அதே மாதிரி ஒண்ணு நடக்குமாங்கிறது தானே போயிட்டு இருக்கு. அதனால அப்பா துணை அப்படிங்கிற விருதை ஸ்டாலினுக்கும் உதயநிதி ஸ்டாலினுக்கும் கொடுத்துடலாம் அப்படின்ட்டு. ஆனா 2011-16 ரெண்டு தடையுமே ஆட்சி அமைக்க முடியலையே திமுகவால். அதுக்கப்புறம் அதனால 2026-31 ஏதாவது நடக்குதுன்னு சொல்லலைங்க, சொல்ற சென்டிமெண்ட் எல்லாம் பாப்பாங்க இல்லையா, அதுக்காக சொல்றேன். அதுதான் வெயிட் பண்றாங்க போல. சரி, அது அவங்க முடிவெடுக்கட்டும். அப்பா துணை விருதை ரெண்டு பேருக்கும் கொடுத்து பகிர்ந்து கொடுத்துருவோம். கொடுத்துட்டு கிளம்புமா? நன்றி, வணக்கம். தொழில்நுட்பத்தை விரல் நுனியில் கற்றுக்கொள்ள இந்தியாவின் தலை சிறந்த தளம் குவி. இது உங்கள் ப்ரொஃபஷனல் கல்விக்கான வெர்னாக்குலர் எட்டெக் பிராண்ட், ஸ்கில்லிங் எவ்ரி ஒன் எவ்ரிவேர்.